அருட்பெரும் சோதி அருட்பெரும் சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் சோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும் நிலை திருக்கட்டும் வாழ்க பணமுடன் அன்பு அன்பர்களே ஒரு எம்ஜிஆர் பாட்டு உங்களுக்காக நான் சொல்ல நின்றேன் சிலர் அள்ளும் பகலும் இறந்து சில பிறகு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொள்கிறார்கள் என்று நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரோட ஒரு பாட்டு இருக்கும் அதாவது அள்ளும் பகலும் எல்லா நேரத்துலையும் கல்லு மாதிரி சும்மாவே இருந்துட்டு காலம் மாறினதுக்கப்புறம் எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைங்க எனக்கு மாற்றமே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று தெரிஞ்சுக்கங்க வாழ்க்கையில் மாற்றமும் முன்னேற்றமும் சும்மா கல்லு மாதிரி இருந்தால் கிடைக்காது செயல்பட்டால் மட்டும்தான் கிடைக்கும் நீ நதி போல் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் அதுவும் காட்டாறு மாதிரி ஓடணும் எதுக்காக காட்டாறு மாதிரி ஓடணும் காட்டாறு தனக்கான பாதையை தானே அமைத்து கொள்ளும் அதுபோல் தான் வாழ்வில் வெற்றி பெறுபவர்கள் தனக்கான பாதையை தானே தான் உருவாக்கி கொள்ள முடியும் உங்களுக்கு யாரும் வந்து உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றதுக்கோ வாழ்க்கைக்கூடிய பிரச்சனையோ தீர்க்கறதுக்காக வரமாட்டாங்க நீங்கள் சில முயற்சிகளையும் சில பயிற்சிகளையும் சில பரிகாரங்களையும் தேடி ஓடி நாடி செய்தால் அப்போது தான் ஒரு மாற்றம் கிடைக்கும் நீங்கள் ஆயிரம் கிலோமீட்டருக்கு போகணும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்கு ஆனால் ஆயிரம் கிலோமீட்டர் எப்படி போகணும் ஆச்சரியப்படாதீங்க இன்றைக்கி ஒரு கிலோமீட்டர் போங்க அல்லது ஒரு இன்ச்சு நகருங்க அப்படி ஒவ்வொரு இன்ச்சாக நகர்ந்து போனீங்கன்னா ஆயிரம் கிலோமீட்டர் கண்டிப்பாக உங்களால் போக முடியும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாதவர்கள் யாருமே இல்லை ஆனால் பிரச்சனையை மட்டுமே பார்த்துட்டு சும்மா உட்காந்தவங்களுக்கு வாழ்க்கையே பிரச்சனை தான் ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும்னா அதை தீர்க்கக்கூடிய வழிமுறைகளை தேடணும் தினம் தினமும் வந்து பரிகாரங்களை சொல்கிறோம் எதுக்கு சும்மா உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்றதுக்கா ஏதாவது மூட நம்பிக்கையை சொல்கிறதுக்கா இல்லவே இல்லை ஒவ்வொரு மனிதனுக்கும் உன்னை நம்பு உன்னை நம்பி இறைவனு ஒருத்தன் இருக்காரு அவரை நம்பி நீ செயல்படும் போது உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்பதற்காகத்தான் பல சூச்சமங்களை நமது முன்னோர்கள் கொடுத்துருக்குறாங்க அதையே இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் எப்படி பயன்படுத்தணுங்கிறத நான் பகிர்ந்துக்கிறேன் இதைய புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை இருண்டதாக இருந்தாலும் சரி நீங்கள் வெற்றி அடைய முடியும் வாழ்க்கையில நாளைக்கு உயிர் வாழறதுக்கே நம்பிக்கை இல்லைனாலும் சரி வெற்றி வர முடியும் ஆதலால் இந்த செல்வ பரிகாரங்களும் பழங்களும் வெறும் நிகழ்வு அல்ல உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடிய வாழ்க்கையை முன்னேற்றப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான தான் கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஸோ வெறும் கல்லு மாதிரி கேட்டுட்டு இல்லாமல் இதை கடைபிடித்து செயல்படுத்துங்க அப்படி செயல்படுத்தும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை நீங்களே உருவாக்கி கொள்ள முடியும் நம் பிரச்சனைக்கு நாம் தான் தீர்வுகளை கண்டுபிடிக்க முடியும் அந்த தீர்வுகளை கண்டுபிடிப்பதற்காகத்தான் நாங்கள் உங்களுக்காக வழிநடத்தி கொண்டே இருக்கின்றோம் உங்கள் வாழ்வில் எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் கவலைப்படாதீங்க குழந்தை முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் பிரச்சனைகள் உள்ளது ஆனால் அந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு பல்வேறு ரகசியங்கள் உள்ளன அந்த சூட்சம ரகசியத்தை தெரிஞ்சு கொண்டு இயல்பாக செயல்படுத்தாவே போதும் ஈஸியாக பிரச்சனை மாறிடும் ஸோ உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நாற்பத்தி எட்டு நாட்களில் உங்கள் வாழ்க்கை இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்து விடுகிறேன் சரி செய்ய முடியும் இது உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து வெற்றியை தரும் ஸோ என்னை சந்திப்பதற்கும் என்னை தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொள்வதற்கும் கீழ்கண்ட தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்க வாழ்க்கை என்பது ஆனந்தமாக ஐஸ்வர்யமாக நல்ல செமையாக வாழ்கிறதுக்காகத்தான் வீழ்கிறதுக்காக அல்ல அழுவதற்காகவோ புலம்புவதற்காகவோ கஷ்டத்தோடு இருப்பதற்காக அல்ல மிக பெரும் வெற்றியாளராக உருவாகுவதற்காகத்தான் அந்த வெற்றியாளராக நீங்கள் உருவாக்குவதற்காகத்தான் நான் பல்வேறு ஆராய்ச்சிகளை செஞ்சு பல புத்தகங்கள் மூலமாகவும் பல பயிற்சி வகுப்புகள் மூலமாகவும் பல பரிகாரங்கள் மூலமாகவும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் வாய்ப்பு நம்மகிட்ட வராது நம்ம தான் வாய்ப்பை தேடி போகணும் அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய தான் இந்த செல்வ பரிகாரங்களும் பலன்களும் என்ற உன்னதமான நிகழ்வு இது கேட்டன் தொலைக்காட்சி உங்களுக்கு வழங்குறதுக்கு காரணம் ஏதோ ஒரு நிகழ்வை தரணும் அப்படிங்கிறதுக்காக அல்ல உங்கள் வாழ்க்கையில் நல்லது ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஸோ உங்கள் வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே குறிக்கோளாக வைத்து இந்த செல்வ பரிகாரங்களும் பலன்களும் நிகழ்வு நடக்கிறது ஸோ நல்லதையே நடக்க வேண்டும் நல்லதையே அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்பதும் தான் எனது குறிக்கோளுமே ஸோ மண் குளிரட்டும் மழை பொழியட்டும் விவசாயம் செழிக்கட்டும் மனிதம் சகல ஐஸ்வர்யங்களுடன் வாழட்டும் மீண்டும் நாளை சந்திப்போம் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஆனந்தம்